ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிஜி டேடி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அடிச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ அப்போ ஸ்கிப் பண்ணிடுங்க. வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சு, ஸோ வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் தோக்க போறது கிடையாது. மற்ற ஆஸ்பெக்ட்ல நிறைய பேருக்கு இந்த படத்தை பிடிக்கல, பிகாஸ் இந்த படம் மார்வல் மூவின்னு சொல்றதை விட சாம் ரேமி மூவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வேணா பிடிக்கலாம், பட் நம்ம மார்வல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கல. ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கல, அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த படத்தில் இருந்த நிறைய கேமியோஸ் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. நிறைய கேமியோக்கு ஐடியாவும் இருந்திருக்கு, அதையுமே ஸ்ட்ரெயிட் கட் பண்ணி எல்லாருமே டீமுக்கோ இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ கம்யூனிட்டிக்கோ ஹெட்டா இருப்பாங்க, லீடரா இருப்பாங்க. அதுதான் இந்த இலுமினாட்டியோட முக்கியமான பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். கஷ்டமான முடிவுகள் எல்லாம் இவங்க தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இலுமினாட்டி மீட் பண்ணும் போது நம்ம மோர்டோ இருக்கல, அவரு பேரன் கால் மோர்டோன்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் காமிக் புக் அக்யூரோ டேனர் நேம் மோர்டோக்கு. பட் அப்படி இருக்கும் போது போன படத்துல டாக்டர் சிஞ்ச் ஒன்ல வெறும் பேரன் மோர்டோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. சோ அதனால தான் நம்ம டாக்டர் சிஞ்சும் கேட்டிருப்பாரு, கால் எதுக்கு அந்த கால் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி கால்னு கேட்டிருப்பாரு. அப்பதான் ஷீல்ட போட்டு நம்ம கேப்டன் கார்டரோட என்ட்ரி. சோ அனிமேஷன்ல பார்த்தோம்ல அவங்களே தான் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் முத கொண்டு எல்லாமே சேமா தான் இருக்கு, சூட்டுமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. கோர்ஸ் இவங்களோட ஆரிஜின் வாட் இஃப் பார்த்தவங்க உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஹியூமன் கிங்கா நம்ம பிளாக் போல்ட் காமிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் கேப்டன் மார்வல காமிச்சிருப்பாங்க. சோ காமிக் புக்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் கேப்டன் மார்வலா மாறிருப்பாங்க, மரியா ராம்போ. அது எப்படி நிறைய பேர் கேப்பீங்க. கேப்டன் மார்வல் போன பிளேன்ல இவங்க போயிருப்பாங்க, சோ அதனால டெசராக்டர் பவர் இவங்களுக்கு வந்துரும். சிம்பிள் தான், ரெண்டு பேரோட ஆரிஜின் கிட்டத்தட்ட சேம் தான், பட் ஆல் ஓடி மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீரிச்சஸ் காமிச்சிருப்பாங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல இருந்து, அதுவும் ஸ்மார்ட்டஸ்ட் மேன் அலைவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் அவங்களும் மிகப்பெரிய ஆட்கள் தான், அவங்க கிட்ட எக்கச்சக்கமா பவர்ஸ் இருக்கு. சோ அவங்களோட தலைவர் அப்படியே பிளாக் போல்ட் இங்க வந்துட்டாரு. அடுத்து வந்து கேப்டன் கார்டர். சோ கேப்டன் கார்டர் தான் கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்க அவெஞ்சர்ஸோட ஹெட், அதாவது கேப்டன் நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி. சோ அவங்களும் இங்க வந்துட்டாங்க. பக்கத்துல இருக்கிறது மரியா ராம்போ. சோ மரியா ராம்போ அதாவது நம்ம உலகத்துல கேப்டன் மார்வல் என்ன பண்ணுவாங்கன்னா யூஎஸ்ல இருக்க ஒவ்வொரு இடத்தையுமே காப்பாத்திட்டு இருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இங்க மரியா ராம்போ. அதுக்கப்புறம் ரீ ரிச்சர்ஸ். சோ அவரும் சாதாரணமான ஆள் கிடையாது, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஒரு மிகப்பெரிய குரூப் தான், அதோட லீடர் அவரு. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு டீமோட மிகப்பெரிய ஆட்கள் தான் இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபசர் எக்ஸ பத்தியே தெரியும், அவர் எவ்வளவு பெரிய ஆளு மியூட்டன்ஸ்லங்கிறது. அதுபடி பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய கேமியோ தான், பட் எதிர்பார்த்தவங்க வரல அப்படிங்கறனால இந்த கேமியோஸ் நான் கண்ணு முன்னாடியே நிக்கல. அதுக்கப்புறம் இந்த சூப்பரின் ஸ்டேஞ்சோட பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ப்ரொஃபசர் எக்ஸே மைண்ட் கண்ட்ரோல் எபிலிட்டியை வச்சுட்டு அந்த பிளாஷ்பேக் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம தானோஸோட கேமியோ, அது மட்டும் இல்லாம அவங்க டைட்டன்ல இருக்காங்க, அது மட்டும் இல்லாம டைட்டன்ல இருக்க இடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அடி வாங்கியிருக்கு. சோ ஆஃப் கோர்ஸ் இங்க அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் லெவலுக்கு ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு. அந்த இலுமினாட்டி யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸ்மே இங்க வந்திருக்காங்க. எஸ் அவெஞ்சர்ஸ், ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி எல்லாருமே இங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க. பட் அவங்கனா போனதுக்கு அப்புறம் கடைசியா தான் இலுமினாட்டில இருக்கவங்க ஒன்றியும் இந்த ஹார்டஸ்ட் டிசிஷனை எடுத்திருக்காங்க, சூப்ரீம் ஸ்டேஞ்ச கொல்றனுங்கிறது. சோ இங்க பாக்குறோம்ல இவர் தான் சூப்ரீம் ஸ்டேஞ்ச், இந்த படத்துல இவர் தான் சூப்ரீம் ஸ்டேஞ்ச். இந்த படத்துல இவருக்கு தான் உள்ள பவர் அதிகம், பட் இவர எல்லாம் காமிக்கிறது முன்னாடியே கொண்டுட்டாங்க பிளாக் போல்ட் வச்சுட்டு. அது மட்டும் இல்லாம தானோஸ் கேமியாவும் இருக்கு. தானோஸ் கிட்ட
கிட்டத்தட்ட எல்லா ஸ்டோன்ஸுமே இருக்கு, பட் மைண்ட் ஸ்டோன் ஒன்றும் இல்லை. இங்கே தான் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸில் அல்ட்ரான் பிரச்சனையாக மாறல, அல்ட்ரான் இந்த நியூஸில் சூப்பராக தாறுமாறா அயன் மேன் சொன்ன மாதிரியே நடந்துக்குது. அதுவுமே கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி தான். அல்ட்ரான் மால் ஃபங்க்ஷன் ஆனால் தான் அது விஷனே கிரியேட் பண்ணும். விஷனோட தலையில் இந்த மைண்ட் ஸ்டோனே வச்சிருக்கும். இப்போ மால் ஃபங்க்ஷனே ஆகல அப்படின்னா கண்டிப்பாக விஷன் கிரியேட் ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படின்னா இந்த நியூஸில் விஷனே கிடையாது. ஸோ அதனால அந்த மைண்ட் ஸ்டோன் இன்னுமே லோக்கியோட அந்த ஸ்டாஃப்ல தான் இருக்கணும். ஸோ விஷன் கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக வாண்டாவுக்கு இன்னொரு லவ்வே கிடையாது. அதனால விஷனை இழந்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த பல துன்பங்கள் நடந்திருக்காது. ஸோ அதனால அவங்களோட பவரும் ஏறிருக்காது. ஏன்னா நம்ம யூனிவர்ஸ்ல இருக்க வாண்டா விஷன் செத்துதாங்க, பேட்ரு செத்துதாங்க, அவங்களோட குழந்தைங்களும் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காண்டுனால தான் அந்த அளவுக்கு கெட்டவங்களா மாறினது மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு ஓவப்படவும் ஆயிருப்பாங்க. எவ்வளவு கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட பவர் ஏறிக்கிட்டே போகும். பட் இந்த நியூஸ்ல இருக்க வாண்டா உங்களுக்கு அவரோட பவர் இல்லாத மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கவே இல்லை. ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல வந்திருப்பாங்க, அதாவது ஏஜ் ஆஃப் அல்ட்ரானே நடக்கல. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு பவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க அவங்களோட சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ரீரீச்சர் சொல்லியிருப்பாரு, ஸ்கேலிட்டினா மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது, அவளுக்கு அந்த அளவுக்கு பவரே கிடையாது, லிட்டில் விச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க யூனிவர்ஸ்ல இருக்க ஸ்காலட் விச்சுக்கு பவர்ஸ் கம்மி. சோ அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. பட் இதுக்கு அமெரிக்கா ஜவிஸ் முன்னாடியே ஒன்று சொல்லிருப்பாங்க, எந்த ஒரு புது யூனிவர்ஸுக்கு வந்தாலுமே நம்ம எதையும் ஈஸியா அடப்போட்டக்கூடாது, எதுவுமே நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அந்த விஷயத்த நம்ம ரீரீச்சர்ஸ் மறந்துட்டாரு. இத்தனைக்கும் இவருக்கு இன்ட்ரோடக்ஷனா ஸ்மார்டஸ்ட் மேன் அலைவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வெல் ரைட். அதுக்கப்புறம் வாண்டா வந்தது தெரிஞ்ச உடனே அந்த இலுமினாட்டி மெம்பர்ஸ்ல இருந்த நாலு பேருமே ஸ்ட்ரைட்டா போய் சண்டை போறாங்க. நம்ம ப்ரொஃபசர் தவிர, அதாவது ரீரீச்சர்ஸ் இருக்கார்ல அவர் அல்ட்ரான் பாட்ஸ்னா வாண்டா தும்சம் பண்றத பாத்துட்டாரு. அப்படி இருந்தாலுமே வந்து வாண்டாவை அந்த அளவுக்கு மிகப்பெரிய திருத்தாவே எடுத்துக்கல. இங்க பாரு நீ போய் ஒரு மிகப்பெரிய துரோகமே பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட அவரையே வாய மறைய வச்ச உடனே எங்க என்னோட வாய் அப்படிங்கிற மாதிரி கதற வச்சிருப்பாங்க, கன்ஃபியூஷன்ல போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வெல் ரைட். சாம் ரேமி அந்த கேரக்டரை பத்தி யோசிக்கல, அவர் ஸ்ட்ரைட்டா ஸ்கிரிப்ட் பத்தி ஒண்டி தான் யோசிச்சிருக்காரு. எஸ் வாண்ட கையில தான் நம்ம பிளாக் போர்டுக்கு சாவனாம், வித்தியாசமா ஏதாச்சும் காமிச்சிருக்கலாம். பட் இந்த மாதிரி காமிச்சு ஒரு வாயை க்ளோஸ் பண்ண வச்சு அவரையே அவருக்குள்ள கத்திக்கிட்டு மூளை சதறி சாவற மாதிரி காமிக்கிறாங்க. எஸ் வாண்ட டெக்னிக்கலா நம்ம பிளாக் போர்டு கொல்லல, ஒரு ஸ்பெல் வழியா லைட்டா ஒரு இல்யூஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இல்யூஷன் வழியா அவருக்கு வாய் இல்லாத மாதிரி காமிக்குது. அதுமே சின்னதா ஒரு நம்ம வாண்டாவோட ரியாலிட்டி ட்ரிக் தான். சோ அந்த ட்ரிக்ல மாட்டி பிளாக் போல்ட்டே அவரே கத்தி சாவர மாதிரி காமிச்சிருக்காங்க. வெல் ரைட். வந்து நம்ம ரீரீச்சர்ஸ் இருக்கார்ல ஸ்மார்டஸ்ட் மேன் அலைவ், அவர் என்ன பண்றாரு, வாண்டா கிட்ட இவ்வளவு பவர் இருக்குன்னு தெரியுது, பட் அப்படி இருந்தாலுமே நான் ஒத்த கையிலே உன பிடிப்பான் பாருங்க சொல்லிட்டு போறாரு. அப்கோர்ஸ் ஆல்ரெடி லிட்டில் விச்சன் சொல்லிருப்பாரு, வாண்டாவோட பவரை ரொம்ப ரொம்ப அண்டர் ரைட் பண்ணிருப்பாரு. அதுக்கு பலனா அவருக்கு எஸ் கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கும். வாண்டா பிரிச்சு மெஞ்சிருப்பாங்க, கிட்ட கொடுத்தாங்க. பட் இதே இடத்துல தான் அவர் இன்னொன்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு, இவர்கிட்ட ரெண்டு குழந்தைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. அந்த ரெண்டு குழந்தைகள் யாருன்னு தெரியுமா, பிராங்க்லின் ரிச்சர்ஸ் அப்புறம் வலேரியா ரிச்சர்ஸ். அந்த பிராங்க்லின் ரிச்சர்ஸ் இருக்கார்ல அவர் தான் உள்ளதுலயே மிக மிக பவர்ஃபுல்லான மியூட்டன்ட், மியூட்டன்ஸ்லயே நம்பர் ஒன் மியூட்டன்ட், அந்த அளவுக்கு மிக பவர்ஃபுல்லான ஆளு. சோ இப்படி உங்க அப்பாவை யாருன்னே தெரியாத ஒருத்தி திடீர்னு வந்து வேற நியூஸ்ல இருந்து இப்படி பிரிச்சு மேஞ்சிட்டான்னு தெரிஞ்சுன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? அதுக்கப்புறம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் செம்ம ஓவர் பவர்தான், அவங்க சும்மா இருப்பாங்களா? பக்கத்துல பிளாக் போல்ட் இருக்காரு, அந்த இனியூமன் செம்ம ஓவர் பவர்டு, அவங்க சும்மா இருப்பாங்களா? இது பார்த்தா சொல்லிட்டு அவஞ்சர் சார்பா வந்த நம்ம கேப்டன் கார்டருமே கொண்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கேப்டன் கார்டரோட டெத் தான் கொஞ்சம் மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருந்துச்சு, மத்த எல்லாரோட டெத்துமே வந்தாங்க செத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கேப்டன் கார்டரோட டெத் ஒண்டி தான் மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. கேப்டன் கார்டருக்கு ஒண்டி தான் கேமிஸ்ட்ல கொஞ்சம் அதிகமா கேரக்டர் டெவலப்மெண்ட் இருந்திருக்கு. கேப்டன் கார்டருமே அவஞ்சர்ஸ்ல ஒரு ஆள் தான், அவஞ்சர்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறது உங்களுக்கே தெரியும். பிரியன்மன் கூட எனக்கு தெரிஞ்சு இருக்கணும் இந்த அவஞ்சர்ஸ்ல. சோ அவங்க சும்மா இருப்பாங்களா? அது மட்டும் இல்லாம கேப்டன் மார்வலும் இருக்காங்க, அவங்களுமே அவஞ்சர்ஸ்ல ஒரு ஆளு, நிறைய டீம்ஸ்லயும் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கிறது தெரியலங்க, பிகாஸ் அந்த நியூஸ்ல இருக்க இலுமினாட்டிக்கே ட்ரீம் மேக்கிங் பத்தி தெரிஞ்சிருக்கு. சோ இத பத்தி நம்ம மோட சும்மா இருக்க மாட்டாரு, கண்டிப்பா போய் சொல்லுவாரு இவங்களா யார் கையில செத்துருக்காங்கன்னா நம்ம வாண்டா கையில தான் செத்துருக்காங்க. அது நம்ம நியூஸ்ல இருக்க வாண்டா கிடையாது, வேற நியூஸ்ல இருக்க வாண்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பா சும்மா இருக்க போறது கிடையாது, ஏதாச்சும் பண்ணி எம்சியூக்கு வர பார்ப்பாங்க, அடிக்க பார்ப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்னா எப்படி காமிக்க போறாங்கிறது தெரியலங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேரக்டர்னா ஃபியூச்சர்ல எம்சியிலயும் வர போறாங்க. எஸ் ரீரீச்சர்ஸ் வர போறாரு, பிளாக் போல்ட் வர போறாரு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் ஈஸியாக செத்து போயிட்டாங்களே, எப்படி மறுபடியும் வந்தாங்க? அப்படியுமே வந்தாலுமே ஏதாச்சும் ஒரு சண்டையில மறுபடியும் ஈஸியா செத்து போயிடுவாங்களா, எதுக்கு இவங்க கூட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கூட்ட விட்டு வந்துடும். ஆக மொத்தம் நம்ம சாம் ரேமி முடிஞ்ச அளவுக்கு இதை ஹாரரா காமிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காரு, பட் பின்னாடி இருக்க லாஜிக்கை விட்டுட்டாரு. அதான் உண்மை, எல்லாருமே இதை கண்டிப்பா ஒத்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் எக்ஸுமே கொண்டு இருப்பாங்க, மைண்ட் லெவல கொண்டு இருப்பாங்க. ரைட். இந்த சீனை பார்த்தோடனே அவ்வளவு தாண்டா, இதுக்கப்புறம் ப்ரொஃபசர் எக்ஸ கொண்டு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இவர் வரும்போதுன்னா கொண்டுறாங்க. நீங்க அந்த எக்ஸ்மென் யூனிவர்ஸ் இருக்குல்ல,
அது தொடர்ந்து கண்டினியூவா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுல பார்ட் 3ல கொண்டு இருப்பாங்க, எக்ஸ்மேன் பார்ட் 3ல, அதுக்கப்புறம் லோகன் மூவிலையும் கொண்டு இருப்பாங்க. பட் அதுல ஒரு காரணம் இருக்கும், அதுல ஒரு எமோஷனல் டச் இருந்திருக்கும். பட் எமோஷனல் டச்சே இல்லாம இந்த படத்துல கொண்டு வந்தது மட்டும் இல்லாம கொண்டுட்டாங்க, அதுவும் கொடூரமா கொண்டுட்டாங்க. சோ ஆக மொத்தம் இந்த இலுமினாட்டி சீன் முடிஞ்ச அளவுக்கு ஹாரிஃபையா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சாமரியும் எடுத்திருக்காரு. அதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்த டீம் இலுமினாட்டி என்னன்னா, ஒவ்வொரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ டீம்ல இருக்க ஒவ்வொரு மிகப்பெரிய லீடர்ஸ் இருக்க இடம், அந்த லீடர்ஸ்க்கான டீம். சோ சூப்பர் ஹீரோ குரூப்ல லீடர்ஸ்க்கு தான் பவர்ஸ் எப்படி இருந்தாலும் அதிகமா இருக்கும், இதுதான் அந்த குரூப்பே டாமினேட் பண்ணுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்க டீம், சோ அவங்க ஈஸியா வந்து கொன்னது கண்டிப்பா யாராலுமே ஏத்துக்க முடியல. பட் சாமரி கண்டிப்பா இதை பர்பஸ்க்காக தான் பண்ணிருக்காரு, ஒன்னும் மார்வல் ஃபார்முலாவா அப்படியே உடைச்சு தள்ளணுங்கிறது, ரெண்டாவது செம ஹாரரா காமிக்கணும் சொல்லிட்டு. பட் கடைசியில பார்த்தா இந்த படத்தோட கேமியோ அவ்வளவுதான், எஸ் அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த இலுமினாட்டி சீக்வன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காமல இருக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஹாரர் சைடு பாக்குறீங்களா தரமான சீன், நம்ம வாண்ட சீல இருந்து பாக்குறீங்களா அப்பயும் தரமான சீன், பட் ஒரு பொதுவான காமிக் புக் ஃபேனா, ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபேனா, மியூட்டன்ட் ஃபேனா, ஒரு அவெஞ்சர்ஸ் டீமோட ஃபேனா பாத்தீங்கன்னா எங்கேயோ இடிக்கிறே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வெல் ரைட், இந்த இலுமினாட்டி யூனிவர்ஸ்ல தான் மார்வல் சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே இருக்காங்க. நம்ம எம்சியூல இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் ஒண்டி தான் காமிச்சிருக்காங்க, மியூட்டன்ஸ் காமிக்கல, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர காமிக்கல, ஹின்யூமன்ஸ் கூட காமிக்கல. பட் இந்த இலுமினாட்டி யூனிவர்ஸ்ல எல்லா சூப்பர் ஹீரோஸுமே இருக்காங்க, மியூட்டன்ஸ் இருக்காங்க, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இருக்காங்க, அவெஞ்சர்ஸ் இருக்காங்க, ஹின்யூமன்ஸ் இருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த இலுமினாட்டி தான் எம்சியூட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் யூனிவர்ஸ், டெக்னாலஜியுமே கொஞ்சம் ஏறி இருக்காங்க. சோ அவங்க பதிலுக்கு எம்சியூ கூட சண்டை வந்தாங்கன்னா என்ன நடக்க போதுன்னு தெரியல, சீக்வாஸ் தான் கண்டிப்பா, சீக்வாஸ் தான். மேபி அத பர்பஸ்க்காக கூட பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி கேரக்டர் கொண்டு சீக்வாஸ் ஆரம்பிச்சதை நம்ம வாண்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்பஸ்க்காகவும் பண்ணிருக்கலாம். ட்ரீம் பாக்கிங் வேற பண்ணிருக்காங்க, இன்க்ளூஷனும் நடக்க போது. ரைட், அந்த மேனஸ் நல்லாவே காமிச்சிட்டாங்க, பட் லாஜிக்கா இடிச்சிட்டாங்க, எல்லாமே ஓகேங்க. ரீரிச்சர் சார் ஸ்மார்ட்டஸ்ட் மேன் அலைவ் சொன்னாங்களே, அதாங்க நான் தாங்க முடியல. ஸ்மார்ட்டஸ்ட் மேன் அலைவ்னு சொல்லிட்டு அந்த ஸ்மார்ட்னஸ் எங்கேயுமே ரீரிச்சர்ஸ் காமிக்கிற மாதிரி காமிக்கல. ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸ்ல நம்ம ரீரிச்சர் ஸ்மார்ட்டா பண்ணி பாத்தீங்களா? இல்ல, எனக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்ல. பட் அவர் உண்மையிலேயே ஸ்மார்ட்டஸ்ட் மேன் அலைவ் தாங்க, காமிக்கலையும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிலையும் காமிச்சிருப்பாங்க. அந்த மூவில கூட நல்லாவே காமிச்சிருப்பாங்க, உங்களோட